நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுனா அதுக்கு வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம் அடுத்து பெர்பண்டிகுலர் கேட்டிருக்காங்க பெர்பண்டிகுலர்னால் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிப்போம் ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை எம் டூக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோ பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அப்படி தானே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இன்டர்செக்ட் லைன் ஸ்டேட் லைன் இன்டர்செக்ட் ஆகுது இங்கே பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எஜுகேஷன் தான் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டூ அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ வை இஸ் டென் அதை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ண போகிறேன் சால்விங் ஒன் அண்ட் டூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேரியபுள் பார்க்குறேன் ஃபைவ் எக்ஸ் இங்கே எக்ஸோட வேரியபுள் பாருங்கள் த்ரீ நமக்கு சேமாக இல்லை ஒய்யோட வேரியபுள் பாருங்கள் இங்கே டூ இங்கே மைனஸ் சிக்ஸ் இங்கேயும் சேமா இல்லை ஸோ சேமா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸ் வழி ஒய் வழி கண்டுபிடிக்க முடியும் ஸோ எலிமிட் மெத் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஈகேஷனை ஃபுல்லாக த்ரீயால் மல்டி பண்ணால் இங்கே ஃபிஃப்டீன் எக்ஸ் வந்துடும் இந்த செகண்ட் ஈகேஷனை இந்த ஃபையால் இங்கே ஃபுல்லாக மல்டி பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபிஃப்டீன் எக்ஸ் வந்துடும் ஸோ ஃபஸ்ட் ஈகேஷன் த்ரீயாலையும் செகண்ட் ஈகேஷன் ஃபைவ் ஆலேயும் மல்டி பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஈகேஷன் த்ரீயால் மல்டி பண்ணலாமா மல்டி பண்ணுங்கள் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீயால் மல்டி பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஸோ மைனஸ் எயிட்டீன் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ

ஸோ நமக்கு நமக்கு இங்கே ஃபிஃப்டின் எக்ஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் ஏமா வந்துருந்துருச்சு ஆனால் நமக்கு கேன்சல் ஆகாது ஸோ மைனஸ் மை மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன் சைன் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டாச்சு இங்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருந்துச்சு இங்கே மைனஸ் போட்டாச்சு ஸோ இப்போது ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து எலிமினேட் ஆகுது ஸோ கேன்சல் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் கேன்சல் ஸோ இங்கே மைனஸ் நியூ சிம்பிளை தான் பார்க்கணும் ஸோ மைனஸ் டென் ஒய் அங்கே மைனஸ் எயிட்டீன் ஸோ என்னாடி மைனஸை போட்டு ஆட் பண்ணணும் மைனஸை மைனஸை போட்டு ஆட் பண்ணணும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஒய் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஸோ அப்ட்ராக் பண்ணி விக் நம்பர் சைன் ஃபிஃப்டியில் சிக்ஸ் போச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் விக் நம்பர் சைன் மைனஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் ஒய் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்குது ஒய் நம்ம வேல்யூ கன் ஃபைன் பண்ணிடலாம் ஃபார்ட்டி ஃபோர் இது கீழே வரும்போது டிவைடர் ஆயிரும் ஸோ ஃபோர்டின் ஸோ ஒய் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணதுக்கப்புறமா லெவன் பை செவனு கிடைக்குது அதை நம்ம சப்ஸ்டியூஷன் யூகேஷன் ஒன்றில் சப்ஸ்பூட் பண்ணிடலாம் ஸோ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் கொடுத்துட்டு ஒன்று எடுத்துச்சு இங்கே ஒய்க்கு பதிலாக லெவன் பை செவன் போட்டுடலாம் லெவன் பை செவன் போடுங்க சிக்ஸ் லெவன் சார் சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன் எல்சிஎம் எடுத்துடலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்ன்னு ஆயிரும் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன் இருக்கும் செவன் ஆன்சை போனால் ஃபோர்ட்டீன் ஆயிரும் ஸோ சிம்பிளை பண்ணிடுங்க தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் அங்கே போகும்போது மைனஸ் ஸோ ஃபோர்ட்டின் ப்ளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகிரும் ஆட் பண்ணால் எயிட்டி ஸோ எக்ஸ் வேல்யூ கீழே டிவைடில் கொண்டு வந்து ஸோ மை ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் கீழே டிவைடர் ஆயிரும் எயிட்டி பை தேர்ட்டி ஃபைவ் ஆயிரும் சிம்பிளை பண்ணால் சிக்ஸ்டீன் பை செவன் ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்

எம் ஒன் எம் டூ ஈக்கோ டு மைனஸ் ஒன் ஃபார்மலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஸோ எம் ஒன் எம்ஐ வந்த வேல்யூ எம் எம் ஒன் ஸோ ஃபோர் பை செவனை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன் எம் டூ கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு ஆன்சர் மைனஸ் செவன் பை ஃபோர்னு வருது இப்போ நமக்கு இங்கே ஸ்லோப் இருக்குது ஏற்கனவே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஸ்லோ பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோ பாயிண்ட் ஃபார்மிலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈகோடு எம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் சிக்ஸ்டீன் பை செவன் எக்ஸ் ஒன் லெவன் பை செவன் ஒய் ஒன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் சப்ஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்சியம் எடுக்கலாம் 7 into ஒய் செவன் ஒய் பை லெவன் பை செவன் 7 செவன் போட்டாச்சு இங்கே பாருங்கள் 7 செவன் பை ஃபோர் செவன் x, 7x, செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் number கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ 7, 7, கேன்சல் இந்த ப்ளஸ் செவன் இந்த மைனஸ் செவன் கேன்சல் ஆகாது இங்கே இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ செவன் ஒய் மைனஸ் லெவன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை ஃபோர் செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் தான் இருக்கும் ஸோ இப்போது

49X, நமக்கு X எப்பவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ இங்கே கொண்டு வந்துட்டேன் இந்த மைனஸ் ப்ளஸ் ஒன் ஒன் ஃபோரை இங்கே வரும்போது மைனஸ் ஒன் ஒன் டூ சாரி ஒன் ஒன் டூ ஸ்கீகோல் டு ஜீரோ ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபார்ட்டி 28y, எக்ஸ் ப்ளஸ் minus எயிட் ஒய் ரெண்டுமே மைனஸ்னா மைனஸை போட்டு ஆட் பண்ணணும் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் ஒன்